வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ பிஜி டிஆர்பிக்காக நம்ம சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டாக்ஸானமிலேருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, எங்களால் முடிஞ்சதை மெட்டீரியல்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் நல்லா ரீட் பண்ணி நல்ல ஒரு அரசியலில் அமர எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அது மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பாட்டனியை பொறுத்தவரை கொஸ்டின்ஸ் லைன் பை லைன் நம்ம எதில் வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். உங்களுக்கு நல்லா தெரியும் பாட்டனிங்கிறது நம்ம வாஸ்ட் ஏரியாங்கிறது தெரியும், ஓகேங்களா. ஸோ நாம் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினை பார்க்க போகிறது வந்து டாக்ஸானமிலேருந்து, ஹூ டிஃபைன் த நியூமெரிக்கல் டாக்ஸானமி அப்படின்னா யார் வந்து நியூமெரிக்கல் டாக்ஸானமி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார்னா, ஹே வுட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு 1967 சொல்லியிருக்கிறாரு, ஓகேங்களா. அதுக்கு அடுத்து தான் ரீசெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் டாக்ஸானமி வந்து அதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன சொன்னால் நியூமெரிக்கல் டாக்ஸானமி. த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நியூமெரிக்கல் டாக்ஸானமி யார் கொண்டு வந்தாங்கன்னா சோக்கல் அண்டு ஸ்னீத். 1963 வந்து சோக்கல் அண்ட் ஸ்னீத் அப்படிங்கிறவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. அப்போ டிஃபைன் பண்ணது வந்து ஹேவுட்டு, பிரின்சிபல்ஸ் கொண்டது வந்து சோக்கல் அண்டு ஸ்னீத் அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள், அசிட்டின் 2-கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து எந்த ஃபேமிலியில் இருக்குன்னா அதிகமாக லில்லியேசி. லில்லியேசிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆனியன் கார்லிக் இருக்குல்ல, பூண்டு வெங்காயம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் பட்டாலே என்ன அந்த ஆசிட்டு கண்ணெல்லாம் எரியதை பற்றியெல்லாம் டிஎஸ் நிறையா வருது. அது காரணம் என்னன்னா அதில் உள்ள அதாவது வெங்காயம் ஏன் வந்து கண் ஏறி உரிக்கும் போது அப்படின்னா கூட அதை கூட இதுதான் சரியான ஆன்சர் தான், அசிட்டின் 2-கார்பாக்சிலிக் ஆசிட் தாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அல்கலாய்ட்ஸ் ஒன்று இருக்குது. அல்கலாய்ட்ஸுங்கிறது என்னென்னா ஆர்கானிக் நைட்ரோஜனஸ் காம்பவுண்டு, இது வந்து ஹெட்ரோசைக்கிளிக் ரிங்காக இருக்கும். அல்கலாய்ட்ஸ் அல்கலாய்ட்ஸ் இருந்தாங்க நம்ம மினிமம் அமௌண்ட் ஆஃப் அல்கலாய்ட்ஸாக வந்து மெடிசனாக யூஸ் ஆகுது, ஓகேங்களா. மோர் அமௌண்ட் ஆஃப் அல்கலாய்ட்ஸ் தான் பாய்சன், ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம தயாரிக்கிற மருந்து பொருட்களில் வந்து அல்கலாய்ட்ஸ் வந்து மினிமம் அமௌண்ட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க, ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ மோர் அல்கலாய்ட்ஸ் உள்ள ஃபேமிலி எதுன்னு சொல்லி கேட்கலாம் கொஸ்டின்ஸில். ரனன் குலேசி, ஃபேபேசி, சொலானெசி, உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்கலாய்ட்ஸ் வந்து அதிகமாக உள்ள ஃபேமிலி எதுனா ரனன் குலேசி, ஃபேபேசி, சொலானேசிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ராபைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எதில் இருக்குன்னா ரூபிஎஸில், ஆர் மட்டும் ஏன் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதே மாதிரி மோஸ்ட் ஸ்டார்ச் அதிகமாக உள்ளது எந்த ஃபேமிலியில்னா போயேசி. போயேசினா புல் குடும்பம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபேமிலி ஃபேபேஸில் வந்து ஒரு 3 ஸ்பீசிஸ் இருக்குது, ஜெனிசியா, அமோனோடென்ட்ரான்ஸ், அடினோ கார்போஸ். இந்த 3 ஸ்பீசிஸ்லையும் வந்து உள்ள அல்கலைட்ஸ் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா அமோனோடென்ட்ரான் ஹிஸ்ட்ரீன்ஸ் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ அதுவும் அமோனோடென்ட்ரான்ஸ் ஹிஸ்ட்ரீன்ஸ்னா ஒன் ஆஃப் த அல்கலைட்ஸுங்க. இது 3 ஸ்பீசிஸில் உள்ள அதாவது எஸ்பெஷல் என்ன ஃபேமிலின்னு சொல்லிட்டேன் ஃபேபேசி, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. கியூர்கஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்பீசிஸ் வந்து ஃபேகேசிங்கிற ஃபேமிலி, ஃபேகேசி நோட் பண்ணி வச்சுங்க, கியூர்கஸ். ஜின்னியா அப்படிங்கிறது ஆஸ்ட்ரேசி ஃபேமிலி. பெட்டலின்ஸ்னால் என்னென்னு பாருங்கள், ப்ரெசன் தான் பெட்டலின்ஸ் ஒன் ஆஃப் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், ப்ரெசன் தான் 10 ஆஞ்சியோஸ்மம் பிளான்ட்டில் இருக்காங்க. அப்போ கேட்கலாம் பெட்டலின்ஸ்கிற எத்தனை ஆஞ்சியோஸ்மம் பிளான்ட்டில் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து பாருங்கள், லீகோ ஆந்தோசைனியன்ஸ் வந்து உட்டி பிளான்ட்டில் வந்து, அதாவது உட்டி பிளான்ட்டில் 60% இருக்கும் மரக்கட்டன்கள், அந்த மாதிரி மரங்களில் வந்து லீகோ ஆந்தோசைனியன்ஸ் வந்து 60% ஃபேமிலிஸ் கிட்ட இருக்கான். அதே மாதிரி பாருங்கள், ஃப்ளவனால்ஸ் அண்டு சின்னாமிக் ஆசிட் வந்து உட்டி பிளான்ட்லையும் இருக்கான், ஹெர்பேசியஸ் பிளான்ட்லையும் இருக்கான், அதாவது சின்ன சின்ன செடி கொடிகள்லையும் மரக்கட்டைகள்லையும் வந்து இந்த அல்கலைட்ஸ் வந்து இருக்காங்க. ஃப்ளவனால்ஸ் அண்டு சின்னாமிக் ஆசிட் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஸ்மெல் ஃபேமிலி. இப்போ நீங்கள் ஃபேமிலி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த இலையை எடுத்து அப்படியே கசக்கனால எது ஸ்மெல் வரும், ஸோ அதில் வந்து 3 ஃபேமிலி தான் மேஜராக இருக்குது டாக்ஸானமிக்கில் முக்கியமான கொஸ்டின்ஸு. ஏபிஏசி, மிட்டேசி, லேமியேசி, இதெல்லாம் வாசனை. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் இதுக்கெலாம் வந்துடும். ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்மெல் ஃபேமிலின்னு மட்டும் கொடுத்துருக்குறேன், ஏபிஎஸ்சி, மிட்டேசி, லேமியேசி, வாசனை தா, ஓகே. இந்தியன் பைப்புன்னு எந்த பிளான்ட்டை சொல்கிறோம்னா மோனோட்ரோபா, ஓகேங்களா. மோனோட்ரோபா ஹைப்போபிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் ஸ்பீசிஸ், அதில் 2 வெரைட்டி இருக்குது பாருங்கள், வார் கிர்சுட்டா, வார் கிளாப்ரா அப்படிங்கிறது. இது வந்து ஹெக்ஸாப்ளாய்டியா வந்து கிட்டத்தட்ட 48 குரோமோசோம்ஸ் இருக்குது. குரோமோசோம்ஸ் கேட்டால் நோட் பண்ணிக்கோங்க, டிப்ளாய்டு கண்டில் 16 குரோமோசோம்ஸ் இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எதிர்பார்க்குற கொஸ்டின்ஸு, இந்த லோயஸ்ட் குரோமோசோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்குன்னா போ லிட்ரோசா அப்படிங்கிற பிளான்ட்டில் இருக்குது. போ லிட்ரோசா 2N = 4 அப்படின்னா டிப்ளாய்டு கண்டிஷனில் 4னா
சிங்கிள் அதாவது ஹேப்ளாய்ட் கண்டிஷன்ல டூ அதை நோட் பண்ணிக்கல. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் எதுல இருக்குன்னா ரதன் குலேசி முக்கியமான குவஸ்டின்ஸ். இப்போ இந்த ஃபேமிலியில தான் குரோமோசோம்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்க்கலாம், அதனால ரன் குலேசின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாடர்ன் பிரான்ச் ஆஃப் டாக்ஸானமி வந்து அதுக்கு ஒரு பேருன்னு சொன்னால் ஒமேகா டாக்ஸானமிங்கிறாங்க. டிஸ்கிரிப்டிவ் டாக்ஸானமிக்கு ஒரு பேருன்னு சொன்னால் ஆல்பா டாக்ஸானமிங்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. பெந்தமன் குக்கர் கிளாசிஃபிகேஷனில் வந்து 202 ஃபேமிலிஸ் இருக்கு. அட்வான்ஸ்டு ஃபேமிலி வந்து யூவர் பேசிங்க, அதாவது டைகாட். அதே மாதிரி எங்கிலர் அண்ட் பிராண்டில் வந்து 280 ஃபேமிலியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அட்வான்ஸ்டு குரூப் வந்து ஆர்கிடேசி, ஓகேங்களா, மோனோகாட்டில். டைகாட்டில் வந்து கம்போசிட்டு. ஹச்சின்சன் கிளாசிஃபிகேஷனில் வந்து 411 ஃபேமிலி இருக்குங்க. அப்போ பாருங்கள், அதிகமாக ஃபேமிலிஸ் உள்ள ஒரே கிளாசிஃபிகேஷன் எதுன்னா ஹச்சின்சன். குவஷன் கேட்கலாங்க, முக்கியமானது. அதில் மோனோகாட் எது டைகாட் எதுன்னு பார்த்துங்க. கம்போசிட்டு ஆர்கிடேசி அது நோட் பண்ணிக்கோங்க. பெந்தமன் குக்கர் சிஸ்டம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேர்ஸில் அந்த டீ கண்டோல் சிஸ்டம், டீ கண்டோல்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட சிஸ்டம் மாதிரியே இருக்கான். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நெக்ஸ்ட் பாருங்கள், ஹச்சின்சன்ஸுங்கிறது வந்து பிரிட்டிஷ் பாட்டனிஸ்ட்டுங்க. இவர் வந்து என்ன சொல்கிறேன்னா ஃபேமிலிஸ் ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ் பேரலல் தட் பெஸ்ஸே. இவரோட வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பெஸ்ஸேட கிளாசிஃபிகேஷனை பேஸ் பண்ணியிருக்குங்க. ப்ரோ ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் இதில் வருன்னா வந்து எந்த கிளாசிஃபிகேஷன் வருதுன்னா ஹச்சின்சனோட கிளாசிஃபிகேஷன் வருது. ஜான் ஹச்சின்சன்ஸ் வந்து பிரிட்டிஷ் பாட்டனிஸ்ட்டுங்க. பெஸ்ஸேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட அவர் யாருன்னா அது ஆசேக்ரே அப்படிங்கிற ஒரு பாட்டனிஸ்டோட ஸ்டூடெண்ட் தாங்க அந்த பெஸ்ஸே அப்படிங்கிறவர், ஓகேங்களா. சரி அடுத்து பாருங்க. ஸோ மிக்சர் அதாவது பெந்தமன் குக்கர் எங்கிலர் பிராண்டல் மிக்சர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான் இந்த பெஸ்ஸையோட கிளாசிஃபிகேஷனாக இருந்தேன். ரெண்டும் கலந்ததாக தான் இவர் எழுதின கிளாசிஃபிகேஷன் யாருன்னா பெஸ்ஸே அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இவர் வந்து ஆர்த்தோபைட்டா அப்படிங்கிறாங்க. ஆர்த்தோபைட்டனாலும் ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்போ சொல்லியிருக்காரு அவர். அப்போ டைகாட் அப்படின்னா என்னது, ஆப்போசிட்டி ஃபோலியா அப்படிங்கிறாங்க. மோனோகாட்டுக்கு வந்து ஆல்டர்னி ஃபோலியா அப்படின்னு சொல்லி இலையோட அமைப்பை வச்சு பிரிச்சுக்கிறாங்க, ஓகேங்களா. ரனலியன்ஸ் ஸ்டாக் வாஸ் டேக்கன் பை பெருமிட்டிவ். ரனலியன் ஸ்டாக் வாஸ் எதில் இருந்துச்சுன்னா, ரனலியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எதில் இருந்துச்சுன்னா இந்த இவரோட கிளாசிஃபிகேஷன் தான். யார் வந்து ஹூ அக்செப்டட் த ஸ்டொபலைடு தேரி அப்படின்னா பெஸ்ஸேங்கிற வந்து ஏற்றுக்கிட்டாருங்க. எங்கிலர் அண்ட் பிராண்டல் கிளாசிஃபிகேஷன் வந்து யார் அதிகமாக எந்த நாடு வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுவதுன்னா யூரோப். ஸோ த ஆரிஜின் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம்ஸ் இது யார் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா டாக்டஜன்ஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லுகிறாரு. த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ் வந்து ஆல்ஃபர்ட் பார்ட்டூன்ஸ் ரெண்டல்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி வாஸ்குலார் பண்டல்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் இன் த ஸ்டம்ஸ் அப்படின்னு அது என்ன சொல்லலாம், ஏடாக்டோ ஸ்டீல்ஸ் அப்படின்னாங்க. ஸோ பெந்தமன் குக்கர் வந்து கிட்டத்தட்ட வந்து 97 ஸ்பீசிஸ் கிட்ட 97 அண்டு 205 ஸ்பீசிஸ் 97.5 ஸ்பீசிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. அது நோட் பண்ணிச்சு 97,205, ஓகேங்களா. பெந்தமன் குக்கர் கிளாசிஃபிகேஷன் வந்து சிமிலாரிட்டிஸ் வித் பெஸ்ஸே. அப்போ கொஸ்டின் கேட்கலாம், யாரோட கிளாஸ்ஃபிகேஷனோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பெந்தமன் குக்கர் பிங்கிற மட்டும் நோட் பண்ணிச்சுங்க. அடிச்சிடலாங்க. ஸ்ரீ வில்லியம் குக்கர் அண்டு ஃபர்ஸ்ட் டைரக்டர் த கி பொட்டானிக்கல் கார்டனுங்க. அப்போ வில்லியம் குக்கருங்கிற வந்து ஃபர்ஸ்ட் பொட்டானிக்கல் கார்டனுங்க, ஓகேங்களா. அப்போ வில்லியம் குக்கருங்கிறது பொட்டானிக்கல் கார்டனோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் இயக்குனர், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஹெர்பேரியத்தோட சைஸ் வந்து அது லேபிள் பண்ணுறதுக்கான சைஸ் வந்து 4.5 × 2 × 3/4 அது 2.75 அப்போ 4.5 × 2.75 ஓகேங்களா. ஹெர்பேரியம் லேபிள், அப்போ ஹெர்பேரியம் ஷீட் வந்து 11.5 × 16.5 வந்து சைஸ் இருக்கணுங்க, ஓகேங்களா. மேலும் பல தகவலுக்காக எங்களோட இணைந்திருங்கள். கண்டிப்பாக அடுத்ததாக உங்களுக்கு பார்ட் 2 பார்ட் 3 டாக்ஸானமியில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.